அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இரண்டுல வாக்குண்டாம் என்றும் அழைக்கப்படுற மூதுரையை தான் பார்க்க போறோம் இதனுடைய ஆசிரியர் பெண்பால் புலவர் ஒளையார் சோழர் காலத்தை சேர்ந்த இவங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காங்க மூதுரை என்ற நூலை தவிர ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற பிற நூல்களையும் எழுதியிருக்காங்க இப்ப நாம செய்யலுக்கு போகலாம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் கேளுங்க அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு சரி எப்பவுமே நாம ஒரு செயலை படிக்கும்போது எங்கேருந்து பொருள் கொள்ள வேண்டும் என்று இருக்குது இப்போ நாம் இந்த செயலை வந்து இருந்து பார்க்கலாம் இரண்டாவது அடியில் இறுதியான வார்த்தையை பாருங்க மடைத்தலையில் மடைத்தலையில் என்றால் என்ன நீர் பாயும் வழி அதாவது நீர் ஓடக்கூடிய வழியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மடைத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க பாயும் மடைத்தலையில் ஓட மீன் ஓட தன் கால்களுக்கு அருகே பல சிறு சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு கொக்கு இருக்கு அந்த கொக்கானது மடை மடைத்தலையில காத்திருக்கு காத்திருக்கும் போது அது கால்களுக்கு அருகேயே பல சிறு மீன்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்குமா அப்படி ஓடிக்கொண்டிருக்க ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் உருமீன் என்றால் இங்கு பெரிய மீன் என்று பொருள் உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அதாவது பல சிறு மீன்கள் தன் கால்களை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த மடைத்தலையில் அவற்றையெல்லாம் உண்ணாமல் பெரிய மீன் வரும் வரையில் அந்த கொக்கு அமைதியாக பொறுமையாக காத்திருக்குமாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதை எப்படி சொல்றாங்க இது எதை கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் அது அடக்கம் உடையார் யார் ஒருவர் அடக்கத்தோடு அடக்கம் உடையவர்களாக எப்போதும் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை அறிவிலிகள் அறிவில்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் ஏன்னா கொக்கோ என்ன பண்ணுது அமைதியாக தான் காத்திருக்கு ஆனால் அது அறிவு இல்லாமல் காத்தில்லை சிறு மீன்களை விட்டுட்டு அமைதியாக இருக்கலான்னு காத்தில்லை அது எதற்காக காத்திருக்குன்னா பெரிய மீன் வரட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு காத்திருக்கு அதே போல் பொறுமையாக அமைதியாக அடக்கத்தோடு காத்திருப்பவர்கள் அனைவருமே அறிவிலிகள் அல்லர் அவர்கள் தன்னுடைய திறமையை காட்டுவதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று பொருள் இது போல் காத்திருந்து வெற்றி அடைந்தவர்களுடைய பட்டியல் நிறைய இருக்குது நாச்சியார் எடுத்துக்கலாம் வேலுநாச்சியார் என்றவங்க யார் அப்படின்னா முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையாக இருந்தாங்க அவங்க அந்த ஆங்கிலேயரோட போர் செய்யும்போது சூழ்ச்சியின் காரணமாக தன்னுடைய கணவனை எழுந்தாங்க கணவன் எழுந்ததுக்கு அப்புறமா எப்படியும் வந்து ஆங்கிலேயரை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டாங்க செயல்பட்டு பல திட்டங்கள் தீட்டி பொறுமையாக காத்திருந்தாங்க தன்னுடைய ஐம்பதாவது வயதில் தன் கணவனை கொன்ற ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் கொன்று வீழ்த்தினாங்க அதே போல் நிறைய பேர் பி டி உஷா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பல தடைகள் இருந்தது அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் வந்து அவர்கள் வெற்றி பாதையை நோக்கி சென்றாங்க அப்புறம் இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எடுத்துக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருபத்தி ஏழு வருட சேவையில் இருபத்தி ஐந்து முறை பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் பல பணியிட மாற்றங்கள் இருந்தாலும் அடக்கத்தோடு இருந்து அமைதியாக பொறுமையாக காத்திருந்து சரியான சமயத்தில் விரைவாக செயல்பட்டு நீதியை நிலைநாட்டியிருக்காரு அதே போல் வள்ளுவரும் தன்னுடைய நானூற்று தொண்ணூறாவது குரலில் காலமறிதல் என்ற அதிகாரத்தில் கொக்கொக்க கூம்பின் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா கொக்கொக்கை கொக்கை போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அமைதியாக காத்திருக்க வேண்டும் கோம்பம் பருவத்து ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் ஒடுங்கி இருந்து மற்றதன் மற்றபடி தன்னுடைய கொத்தக்க சீர்த்த இடத்து இறையை கண்ணால் கண்டதும் மின்னல் வேகத்தில் குத்தி எடுத்து கொள்ளுமோ அதுபோல் நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தகுந்த காலம் வரும் அப்படி தகுந்த காலம் வரும்போது விரைவாக செயலாற்றி நாம் அதில் வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அறிவாளிகள் எப்பவுமே பொறுமையாக அடக்கத்தோடு காத்திருப்பாங்க அவர்களுடைய தருணம் வரும்போது விரைவாக செயல்பட்டு வெற்றி வாங்க உங்க வாழ்க்கையில அமைதியா இருந்து தக்க நேரத்தில் விரைவாக செயல்பட்டு வெற்றி காணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்